Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சுடிதார் ஃபேண்ட் எப்படி ஈஸியா போட்டு கட் பண்றத தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம அடையல ஃபேண்ட் வச்சு எப்படி கட் பண்றத தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம நான் எடுத்துக்கிறது ஒரு レッド கலர் ஃபேண்ட் பிட். சோ இது மாதிரி நாலு சைடு ஓபன் இருக்க சைடு வந்து கட் பண்றதுக்கு ஆப்போசிட் சைடா போட்டுக்கணும். சோ இப்போ போட்டுக்கம் பாருங்க இதுதாங்க. ஃபேண்ட் வந்து நான் மேலே போட்டு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேண்ட் வந்து நம்ம மேலே போட்டு கரெக்டாக நம்ம அந்த நல்ல மடிப்புலாம் வந்து கரெக்டாக எடுத்துடணுங்க சுருக்கம் இல்லாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடையாள ஃபேண்ட் மேலே போட்டு பாருங்கள் நான் கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் எப்படி பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டோட ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் விட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம எல்லா சைடும் வந்து ஒரு 1 இன்ச் 2 இன்ச் விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிட்டேன் ஹிப் சைடு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு 1 இன்ச் விட்டு தான் தையலே போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் இருக்க மாதிரியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபேண்ட் இன்னும் லூஸாக வேணும்னா நம்ம இன்னும் ஒரு 1 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ போட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கீழே எதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம விடுறோன்னா மடித்து காலாண்டை தைக்கலாம். அப்படி அங்கே கிளாத் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்படி இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம நல்லா மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த சைடில் நம்ம இது மாதிரி தாங்க அளவு எடுக்கணும். இந்த நீட் ஹைட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். எதுக்காக மேலே இவ்வளோ தூரம் பெருசாக வருதுன்னா வந்து நம்ம ஃப்ளீட் வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ தான் வருதுங்க இடுப்பு, அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃப்ளீட் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நம்ம விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே ஃபினிஷிங் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கீழே நீட் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அது மாதிரி மடித்து தைக்கலாம். ஸோ அதனால தான் நான் ஹைட் இவ்வளோ தூரம் கீழே விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இடுப்பு பகுதி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே பார்த்திங்கன்னா நம்ம மடித்து தைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து மேலே வந்து 2 இன்ச் விடலாம். ஸோ மடித்து நம்ம நாடா போடுறதுக்காக மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச் நம்ம மேலே விடுறோம். நீங்கள் டேப் வச்சு அளக்கிறதா இருந்தாலும் அளந்துக்கலாம். நான் வந்து டேப்லாம் வச்சு அளக்கலாம். நான் அப்படியே வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக போட்டுட்டேன். நான் மேலே 2 இன்ச்சு சைடில் ஒரு 1 இன்ச் விட்டு நான் கரெக்டாக பாக்ஸ் மாதிரி போட்டு நான் கட் பண்ணுறேன். நான் எல்லாமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் உங்களுக்கு ஃபேண்ட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கணும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு, மேலே மட்டும் 2 இன்ச்சு விட்டுக்குங்க. ஏன்னா மடித்து ஃபோல்டு பண்ணி தைக்கணும், அதனால் இது மாதிரி போடுறோம். இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா நான் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக நாம் வந்து மார்க் பண்ணிட்டோங்க. கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்போ பார்த்தோன்னா நம்ம இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழேருந்து எப்போவுமே மேலே கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும். மீதி இருக்கிறது எதுவுமே கட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்ட்டு கால் வந்து அழகாக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நான் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது அடுத்தது நாம் கீழே அந்த இடத்துல வந்து ஒரு அர்கட் மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் இந்த இடத்துல நம்ம மடித்து தைக்கணும்ன்ட்டு தெரியும். ஸோ ஒரு அடையாளத்துக்காக நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இடம் கரெக்டாக வந்துடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டோட கால் பகுதி முடிச்சிட்டோம் நாம். இப்போ அடுத்தது ஹிப் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம், அதாவது இடுப்பு சைடு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோன்னா நான் ஃபேண்ட் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இது கால் பகுதி, மேலே வந்து பாருங்கள் ஹிப் வந்துடும். பார்த்திங்கன்னா அழகாக வந்துச்சு பார்த்திங்களா. இப்போ அதுக்கு சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஃப்ளீட் பிடிச்சா அது கரெக்டாக நம்மளுக்கு ஃபேண்ட்டில் அட்டாச் ஆகிடும். பாருங்கள் ஃப்ளீட் பிடிச்சா கரெக்டாக அட்டாச் ஆகிடும் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ண ஃபேண்ட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நான். பார்த்திங்கன்னா நான் அடையாள ஃபேண்ட்டும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்திங்களா. நாம் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.